இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன். மாணவர்களே, அலகு 7 மூலக்கூற்று உயிரியல் தொடர்பாக வந்து கற்றுக் கொண்டிருக்கிறோம். மூலக்கூற்று உயிரியலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் என்னென்ன பகுதிகள் வந்து நிறைவு செய்திருக்கமன்றதற்கா ஞாபகப்படுத்துங்க. மூலக்கூற்று உயிரியலில் வந்துட்டு முதலாவது நாங்கள் பார்த்துருந்த விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த டிஎன்ஏ வந்துட்டு ஒரு சிறப்பான பிறப்புரிமை பதார்த்தமாக வந்துட்டு காணப்படுது. இதற்குரிய காரணங்கள் வந்துட்டு என்னென்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அது தொடர்பான விளக்கங்களையும் எடுத்திருந்தோம். தொடர்ச்சியாக அடுத்ததாக வந்துட்டு பார்த்த விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த டிஎன்ஏயினுடைய இரட்டை விரிபரப்பு சுருள் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். டிஎன்ஏயினுடைய இரட்டை விரிபரப்பு சுருள் மாதிரி உருவ பொறுத்த வரைக்கும் அதில் வந்துட்டு காணப்படுகின்ற முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு என்ன, அது சம்பந்தமாக ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு எடுத்திருந்தோம். தொடர்ச்சியாக நிறமூர்த்தங்களினுடைய வடிவமைப்பு தொடர்பான பகுதியை வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தோம். இந்த நிறமூர்த்தங்களினுடைய வடிவமைப்பு தொடர்பான பகுதியில் வந்துட்டு ஆரம்பத்தில் நாங்கள் கதைச்சிருந்த விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், நிறமூர்த்தங்களினுடைய வடிவமைப்பு தொடர்பான பகுதியில் ஆரம்பத்தில் நாங்கள் கதைச்சிருந்த விஷயம் இந்த டிஎன்ஏ பொதி செய்தல் தொடர்பான விஷயம். அதாவது ப்ரோகரியோட்டாக்களை பொறுத்த வரைக்கும் ப்ரோகரியோட்டாக்களில் வந்து டிஎன்ஏ பொதி செய்தல் எவ்வாறு நடைபெறுது, அதே மாதிரி யூகரியோட்டாக்களில் வந்து டிஎன்ஏ பொதி செய்தல் எவ்வாறு நடைபெறுது, ப்ரோகரியோட்டாக்கள்லையும் யூகரியோட்டாக்கள்லையும் டிஎன்ஏ பொதி செய்தலானது எவ்வாறு நடைபெறுதுன்ற விஷயத்தை வந்துட்டு பார்த்துருந்தோம். அது தொடர்பாக ஒரு பூரணமான விளக்கத்தையும் வந்துட்டு எடுத்திருந்தோம். அதன் பிற்பாடு டிஎன்ஏ பின்புற மடிதல் செயல்முறை சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். டிஎன்ஏ பின்புற மடிதல் செயல்முறை சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். இந்த டிஎன்ஏ பின்புற மடிதல் செயல்முறையை பொறுத்த வரைக்கும் ப்ரோகரியோட்டாக்களில் டிஎன்ஏ பின்புற மடிதல் செயல்முறை எவ்வாறு நடைபெறுது, அதே நேரம் அதில் வந்துட்டு என்னென்ன நொதியங்களும் புரதங்களும் வந்துட்டு பங்கெடுக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். தெளிவாக இந்த ப்ரோகரியோட்டாக்களினுடைய டிஎன்ஏ பின்புற மடிதலில் இருந்து யூகரியோட்டாக்களினுடைய டிஎன்ஏ பின்புற மடிதலானது எவ்வாறு வேறுபடுத்தப்படுகின்றது அதோட தொடர்பான விஷயங்களை வந்துட்டு கதைச்சிருந்தோம். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பார்த்துருந்த விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த டிஎன்ஏ சீரமைப்பு சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். தொடர்ச்சியாக இந்த பரம்பரை அலகு சம்பந்தமான விஷயங்களை வந்து கதைச்சிருந்தோம். இந்த பரம்பரை அலகுன்னு சொல்லி சொன்னால் என்ன, அது சம்பந்தமான விஷயங்களை வந்து கதைச்சிருந்தோம். தொடர்ச்சியாக பரம்பரை அலகு வெளிப்பாடு தொடர்பாகவும் ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு எடுத்திருந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துருந்த விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பல்பெப்டைட்டு தொகுப்பு செயல்முறை சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். அதில் வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமாகவும் அதே நேரம் மொழிபெயர்ப்பு சம்பந்தமாகவும் அதனுடைய தொடக்கம் நீளல் முடிவு பரல் படிநிலைகளில் வந்துட்டு என்னென்ன மாற்றம் நடைபெறும்னு சொல்லி கடந்த காணொலியில் வந்துட்டு பார்த்துருந்தோம். இவ்வளவும் வந்துட்டு பிரயோக உயிரியலில் வந்து நாங்கள் பார்த்துருக்கிற விஷயங்கள். மாணவர்களே, இதுக்குரிய காணொலிகளை பார்வையிடாத மாணவர்கள் அந்த காணொலியை பார்த்துட்டு ஓகே இந்த காணொலிக்குள்ளே வந்துட்டு வாங்க, சரிதானே? அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு தொடர்ச்சி தன்மை வந்துட்டு கிடைக்கும். அடுத்தது நான் விளங்கப்படுத்துகிற நேரம் கையில் வந்து வளநூலை வந்து வச்சுக்கொள்ளுங்க, என்னோட சேர்த்து வந்து நீங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது எக்ஸாமுக்கு வர விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் எக்ஸாம் நோட்டாக சொல்லுவேன், ஓகே? அதையும் வந்துட்டு கையோடு வந்து குறித்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த எக்ஸாம் நோட்டுக்குரிய பகுதியையும் கையோடு வந்து குறித்து வச்சுக்கொள்ளுங்க, சரிதானே? சரி, பின்ன நாங்கள் இந்த காணொலியில் வந்துட்டு பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், பல் ரைபோசோம்கள் பொலிசோம்கள்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பல் ரைபோசோம்கள் அல்லது பொலிசோம்கள்னு சொல்லி சொன்னால் என்ன, அதோட தொடர்புபட்ட பகுதியை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். தெளிவாக ரைபோசத்தில் தான் ஓகே புரத தொகுப்பானது நடைபெறும். அதாவது இந்த பாலிபெப்டைடு தொகுப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது எந்த கட்டமைப்பில் வந்து நடைபெறும்னு சொல்லி சொன்னால், எந்த கலக்கட்டமைப்பில் வந்து நடைபெறும்னு சொல்லி சொன்னால் தெளிவாக வந்துட்டு ரைபோசோம்லான் வந்துட்டு இது வந்து நடைபெறும். இந்த ரைபோசோமை பொறுத்த வரைக்கும் ரைபோசோமில் வந்துட்டு சிறிய உபலகுகள் பெரிய உபலகன்னு சொல்லி இருக்குமேனே. ஸோ அதில் வந்துட்டு பல்வேறு வகையான தானங்கள் இருக்கும். அது கூடாகத்தான் வந்துட்டு மொழிபெயர்த்தல் செயல்முறையெல்லாம் நடக்கும். அது கூடாகத்தான்
இந்த புரதம் வந்துட்டு தொகுக்கப்படும்னு சொல்லி அது தொடர்பான விளக்கத்தை வந்துட்டு எடுத்திருந்தேன். பின்ன இந்த பல் ரைபோசோம்கள் என்ற கருத்து அல்லது பொலிசோம்கள் என்ற கருத்து வந்துட்டு இங்கே வந்து சொல்லப்படுது. இதில் வந்துட்டு என்னென்ன விஷயங்களை வந்துட்டு கதைக்க வராங்க என்றதை வந்துட்டு கவனிப்போம். கவனிங்க, பல் ரைபோசோம்கள் அல்லது பொலிசோம்கள் தொடர்பாக வந்து சொல்கிறாங்க, பல் ரைபோசோம்கள் அல்லது பொலிசோம்கள் சம்மந்தமாக சொல்கிறாங்க. பின்ன இது தொடர்பாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்க வேண்டும். அதாவது எம்ஆர்என்ஏ போதியளவு தூரம் நகர்ந்த பின், ஓகே, நம்மளுக்கு தெரியும் எம்ஆர்என்ஏனுடைய நகர்வுக்கு ஏத்தமாய் தான் ஓகே இந்த டிஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏனுடைய உதவியோடு வந்துட்டு புரதம் வந்து தோக்கப்படுறது, கோடோன்களை வந்துட்டு ஓகே கோடோன்களினுடைய நகர்வை வந்துட்டு ஏற்படுத்துறால் வந்துட்டு இந்த எம்ஆர்என்ஏ. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ வந்துட்டு போதியளவு தூரம் நகர்ந்த பின் இரண்டாவது ரைபோசோம் அதனுடன் இணைந்து கொள்ளும். ஓகே, தெளிவாக வந்துட்டு ஓகே இந்த எம்ஆர்என்ஏ வந்துட்டு போதியளவு தூரம் நகர்ந்த பிறகு இரண்டாவது ரைபோசோம் வந்துட்டு இணைந்து கொள்ளும். ஓகே, எம்ஆர்என்ஏனுடைய நீளத்திற்கு ஏற்ப ஏக காலத்தில் பல ரைபோசோம்கள் இணைக்கப்பட முடியும். அதே நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவ்வாறு இணைக்கப்படாம, அதாவது ஒரு எம்ஆர்என்ஏ ஃபுல்லாக நடந்தது பிறகு இரண்டாவது ரைபோசோம் வந்துட்டு இணைக்கப்படாம எம்ஆர்என்ஏ வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஆளாக வந்து இருப்பார்டா, கொஞ்சம் நீட்டா இருப்பார்னு சொல்லி சொன்னா ஓகே எம்ஆர்என்ஏனுடைய நீளத்துக்கு ஏற்ப ஏக காலத்தில், ஏக காலம்டா சேம் டைம்ல ஒரே நேரத்தில் வந்துட்டு பல ரைபோசோம்கள் வந்துட்டு இணைந்து கொள்ள முடியுமா, ஒரே நேரத்தில் வந்துட்டு பல ரைபோசோம்கள் வந்துட்டு இணைந்து கொள்ள முடியுமா, ஓகே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரே நேரத்தில் வந்துட்டு பல ரைபோசோம்கள் வந்துட்டு இணைந்து கொள்ள முடியுமா பாருங்க. அதனால் உயிர்ப்பாக மொழிபெயர்க்கும் எம்ஆர்என்ஏக்கள் அவற்றின் இழையுடன் பல ரைபோசோம்களை இணைத்து பல் ரைபோசோம்களை அல்லது பொலிசோம்களை தோற்றுவிக்கும். அதாவது இந்த உயிர்ப்பாக வந்துட்டு மொழிபெயர்க்கின்ற எம்ஆர்என்ஏ வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தங்களோட இழையோட வந்துட்டு ஒரு ரைபோசோம்களோட நின்றாம பல ரைபோசோம்களை இணைத்து ஓகே என்ன கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படும்னு சொல்லி சொன்னா இந்த பல் ரைபோசோம்கள் அல்லது பொலிசோம்களை வந்துட்டு தோற்றுவிக்கும். தெளிவாக இந்த பல் ரைபோசோம்கள் அல்லது பொலிசோம்கள் தோற்றுவிக்கப்படுவதன் மூலம் புரத தொகுப்பானது விரைவாக்கப்படும். ஏன்னா குயிக்காக வந்து நடக்கும், நிறைய ரைபோசோம்கள் வந்து இணையக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் புரத தொகுப்பானது விரைவாக வந்து நடைபெறும். பாருங்க தொடர்ச்சி என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம். அவை ஏக காலத்தில் பல ரைபோசோம்களினுடைய மொழிபெயர்ப்புக்கு இடம் கொடுப்பதனால், ஓகே இந்த பொலிசோம்கள் அல்லது பல ரைபோசோம்கள் வந்துட்டு ஓகே ஏக காலத்தில் வந்துட்டு இந்த எம்ஆர்என்ஏயில் வந்துட்டு பல ரைபோசோம்களினுடைய மொழிபெயர்ப்புக்கு வந்து இடம் கொடுப்பதனால் மொழிபெயர்ப்பு வீதம் பொலிசோம்கள் உருவாக்கப்படுவதனால் அதிகரிக்கும். ஓகே தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மொழிபெயர்ப்பு வீதம் வந்துட்டு பொலிசோம்களால் வந்து அதிகரிக்கும். அந்த கடைசி முடிவு ஸ்டேட்மெண்ட் கவனம் ஓகே அதை வச்சு ஏதாவது கூற்றுகள் வந்துட்டு போடலாம். அதாவது இந்த பொலிசோம்கள் அல்லது பல் ரைபோசோம்கள் வந்துட்டு எவ்வாறு உருவாக்கப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். இந்த எம்ஆர்என்ஏனுடைய நீளத்துக்கு ஏற்ப ஓகே பல எம்ஆர்என்ஏனுடைய நீளத்திற்கு ஏற்ப பல ரைபோசோம்கள் வந்துட்டு இணைந்து தான் இந்த பொலிசோம்கள் அல்லது பல் ரைபோசோம்கள் வந்துட்டு ஆக்கப்படுது. தெளிவாக அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த பல் ரைபோசோம்கள் அல்லது பொலிசோம்கள் ஆக்கப்படுவதால் என்ன நன்மைன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். தெளிவாக வந்துட்டு இது வந்துட்டு பல ரைபோசோம்களினுடைய மொழிபெயர்ப்புக்கு வந்துட்டு இடம் கொடுக்கறதால வந்துட்டு இங்கே வந்துட்டு மொழிபெயர்ப்பு வீதம் வந்துட்டு விரைவாக்கப்படும் அல்லது அதிகரிக்கும். தெளிவாக இந்த இடத்துல ரெண்டு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது பொலிசோம்கள் எவ்வாறு உருவாக்கப்படும், ஓகே அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த பொலிசோம்கள் உருவாக்கப்படுவதால் வந்துட்டு என்ன நன்மை, ஓகே இந்த பொலிசோம்கள் வந்துட்டு உருவாக்கப்படுறதால என்ன நன்மை, இந்த ரெண்டு விஷயமும் வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டும். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? சரி, பின்ன இந்த இடத்துல மார்க் பண்ண வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, இந்த இடத்துல மார்க் பண்ண வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொலிசோம்கள் பொலிசோம்கள் அல்லது பல் ரைபோசோம்கள் பொலிசோம்கள் அல்லது பல் ரைபோசோம்கள் எவ்வாறு உருவாக்கப்படுது இந்த பொலிசோம்கள் அல்லது பல் ரைபோசோம்களானது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது. அதே மாதிரி இரண்டாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா ஓகே இந்த பொலிசோம்களால வந்துட்டு என்ன நன்மை,
இந்த போலீஸ் ஹோம்கள் உருவாக்கப்படுவதனால் என்ன நன்மை அல்லது என்ன அனுகூலம்? மொழிபெயர்ப்பு வீதம் வந்துட்டு என்ன செய்யப்படும்? அதிகரிக்கும். என்ன மொழிபெயர்ப்பு வீதமானது அதிகரிக்கும். தெளிவாக வந்து இந்த ரெண்டு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு அவிய வந்துட்டு பல்தேர்வு வினாவாகவும் ஏதாவது கூற்றுகளில் வந்துட்டு பாவிக்கலாம். அதே நேரம் அமைப்பு கட்டுரை வினாவிலையும் போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. பின்னர் தெளிவாக இந்த பொலிசோம்கள் அல்லது பல்ரைபோசோம்கள் என்று சொல்லி சொன்னால் என்னென்ற விஷயத்தை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரம் இந்த பல்ரைபோசோம்கள் ஆக்கப்படுறதால என்ன நன்மை என்ற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவு தானே? இந்த ரெண்டு எக்ஸாம்னோடையும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, பின்ன இந்த பொலிசோம்கள் தொடர்பான விஷயத்தை வந்துட்டு பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு போவோம். பாருங்க, அடுத்த பகுதியாக வந்துட்டு நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா புரதங்களினுடைய விதி. அதாவது புரதங்களினுடைய உருவாக்கத்தோட சம்பந்தப்பட்ட விதி தான் இந்த புரதங்களினுடைய விதி. ஓகே, இந்த புரதங்களினுடைய விதியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு புரதங்கள் வந்துட்டு உருவாக்கப்படுது என்ற விஷயத்தை வந்து கதைக்குது. ஓகே, பின் இது தொடர்பான தெளிவான விளக்கங்களை வந்துட்டு எடுக்க வேண்டும். இந்த புரதங்களினுடைய விதி தொடர்பான பகுதிகளில் இருந்து கடந்த கால வினாபத்திரங்களில் வந்து நிறைய கேள்விகள் நிறைய கூற்றுகள் வந்து போட்டிருக்காங்க. பின்ன இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு கூற்றுகளுமே வந்துட்டு மிக மிக முக்கியமான கூற்றுகளாக இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு கூற்றுகளும் மிக மிக முக்கியமான கூற்றுகளாக இருக்கும். எனவே அது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான அறிவு வந்துட்டு இருக்க வேணும். அது தொடர்பாக ஒரு தெளிவான அறிவு வந்துட்டு இருக்க வேணும். கவனிங்க, என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். புரதங்களினுடைய விதி சம்பந்தமாக சொல்கிறாங்க. புரதங்களினுடைய விதியை பொறுத்த வரைக்கும், அதாவது புதிதாக தொகுக்கப்பட்ட பல்பெப்டைட் ஆனது, ஓகே, புதிதாக தொகுக்கப்பட்ட பல்பெப்டைட் ஆனது பல்பெப்டைட்டுகளினுடைய முதலான கட்டமைப்பாகும். நம்மளுக்கு தெரியும், அதாவது புரதங்களினுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் புரதங்களினுடைய கட்டமைப்பில் வந்துட்டு நான்கு வகையான கட்டமைப்பு இருக்குது. என்ன அது ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். கவனிங்க, புரதங்களினுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் புரதங்களினுடைய கட்டமைப்பை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, நான்கு வகையான கட்டமைப்பு வந்துட்டு இருக்குது. முதலாவது கட்டமைப்புக்கு வந்துட்டு நாங்கள் முதலான கட்டமைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். என்ன முதலான கட்டமைப்பு? முதலான கட்டமைப்புண்டா என்ன? தெளிவாக அமினோ அமின தொடர் ஒழுங்கு, நேரியதாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அமினோ அமின தொடர் ஒழுங்கு தான் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் முதலான கட்டமைப்பு. அதாவது அமினோ அமினங்கள் நிறைய சேர்த்து பெப்டைட் பிணைப்புகளால் மட்டும் சேர்த்து உருவாக்கப்பட்டால் தான் வந்துட்டு இந்த முதலான கட்டமைப்பு. இந்த முதலான கட்டமைப்பில் இருந்து ஓகே தோற்றுவிக்கப்படுறால் தான் வந்துட்டு யாருன்னு சொல்லி சொன்னால் தெளிவாக இரண்டாவது கட்டமைப்பு யாரு? துணையான கட்டமைப்பு. துணையான கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் துணையான கட்டமைப்பை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, இவற்றுக்கிடையில வந்துட்டு மூலக்கூற்றுக்குள்ளான ஹைட்ரசன் பிணைப்புகள் வந்துட்டு ஏற்படுத்தப்படுறதால ஓகே இவ்வாறு வந்துட்டு அல்பா ஹெலிக்ஸ் வடிவிலையும் ஓகே பீட்டா ஷீட்டட் ஷேப் வடிவிலையும், அதாவது பீட்டா மடிப்படை இந்த தகடு வடிவத்திலையும் வந்துட்டு இது வந்துட்டு உருவாக்கப்படும். ஏன்னே இது வந்துட்டு ஆறு துணையான கட்டமைப்பு. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா மூன்றாவது கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இதில் இருந்து புடையான கட்டமைப்பு வந்துட்டு தோற்றுவிக்கப்படும். ஓகே, மூன்றாவது கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் புடையான கட்டமைப்பு தோற்றுவிக்கப்படும். புடையான கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்தோம்னா ஒரு கோள வடிவமான கட்டமைப்பாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அதாவது பல்வேறு வகையான பிணைப்புகள் உருவாக்கப்பட்டு அயன் பிணைப்பு வந்தர்வால்ஸின் கவர்ச்சி விசைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இணைந்து ஓகே ஒரு கோள வடிவமான கட்டமைப்பு வந்து உருவாக்கும். அதில் இருந்து உருவாக்கப்படுறது தான் நாற்பகுதியான கட்டமைப்பு. நாற்பகுதியான கட்டமைப்பு, நாற்பகுதியான கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல்பெப்டைட் சங்கிலிகள் திரண்டு உருவாக்கப்படுகின்ற கட்டமைப்பு தான் நாற்பகுதியான கட்டமைப்பு. தெளிவாக இந்த புரதங்கள் ஒவ்வொன்றினுடைய மட்டங்கள் தொடர்பாக நாங்கள் அலகு ரெண்டில் வந்துட்டு தெளிவான விளக்கம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். முதலான கட்டமைப்பில் அப்படி இருக்கும், துணையான கட்டமைப்பில் அப்படி இருக்கும், புடையான கட்டமைப்பில் அப்படி இருக்கும், நாற்பகுதியான கட்டமைப்பில் அப்படி இருக்கும்னு சொல்லி தெளிவாக இந்த புரத தொகுப்பின் போது ஒரு புரதம் தொகுக்கப்படுதுன்னு சொல்கிறோம் தானே, பல்பெப்டைட் ஒன்று தொகுக்கப்படுதுன்னு சொல்லி, அது வந்துட்டு எந்த நிலையில் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி சொன்னால், அது வந்துட்டு எந்த நிலையில் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி சொன்னால் ஓகே இந்த அமினோ அமினங்களினுடைய நேரிய தொடர் ஒழுங்காக தான் இருக்கும். அதாவது தொகுக்கப்படக்குள்ள என்ன கட்டமைப்பில் வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் தெளிவாக முதலான கட்டமைப்பு குறியாக்களாக வந்து இருப்பாங்க.
தெளிவாக வந்து எப்படி இருப்பாங்க, முதலான கட்டமைப்பு குறியாக்களாக வந்து இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிவரில் வந்து இருக்கிற கட்டமைப்பை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முதலான கட்டமைப்பாக வந்து இருக்கும். அவங்க பின்ன இது சம்மந்தமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். பின்ன புரத தொகுப்பின் போது அது என்ன வடிவில் வந்து உருவாக்கப்படக்கூட உருவாக்கப்படும்னு சொல்லி சொன்னால் தெளிவாக முதலான கட்டமைப்பாகத்தான் உருவாக்கப்படும். சரிதானே மாணவர்களே, இந்த புரதங்களினுடைய கட்டமைப்பு தொடர்பான விஷயம் தெளிவுதானே? சரி, பின்ன இந்த விஷயத்துக்குள்ள வந்து போவோம். பாருங்க, புதிதாக தொகுக்கப்பட்ட பல்பெப்டைட் ஆனது பல்பெப்டைட்டுகளினுடைய முதலான கட்டமைப்பாகும். ஓகே, புதிதாக வந்தால பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பல்பெப்டைட்டினுடைய முதலான கட்டமைப்பு தான் வந்துட்டு தோற்றுவிக்கப்படுமாம்னு சொல்றாங்க. ஓகே, சரி பாருங்க, தொடர்ச்சி என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம். இவை புரதங்களை போன்று தொழிற்பாட்டுக்குரியன அல்ல. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த தொழிற்பாட்டு நிலை என்றது வந்துட்டு புடையான கட்டமைப்பில் இருந்துதான் வந்துட்டு ஆரம்பிக்குது. அதாவது புடையான கட்டமைப்பும் நாற்பகுதியான கட்டமைப்பும் வந்துட்டு தொழிற்பாட்டு புரதங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். ஆனா முதலான கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் முதலான கட்டமைப்புகள் தொழிற்பாட்டு புரதம் அல்ல. ஓகே, அது புரதத்தினுடைய ஆரம்ப கட்ட படிநிலையாக வந்து இருக்கும். அது வந்துட்டு புரதத்தினுடைய ஆரம்ப கட்ட படிநிலையாக இருக்கும். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இவை புரதங்களை போன்று தொழிற்பாட்டுக்குரியன அல்ல. ஓகே, புரதங்களை போன்று தொழிற்பாட்டுக்குரியன அல்ல. பாருங்க, தொடர்ச்சியா என்ன சொல்றான்னு சொல்லி பாருங்க. இந்த முதலான கட்டமைப்புல இருந்து ஓகே அடுத்த கட்டமைப்பாக மாற வேண்டும். ஏனெண்டா, ஒரு தொழிற்பாட்டுக்குரிய ஒரு நிலைமைக்கு வந்து மாறினா தான் வந்துட்டு அது வந்துட்டு புரதமாக வந்துட்டு செயற்படக்கூடியதாக வந்து இருக்கும். பின்ன தெளிவாக இந்த முதலான கட்டமைப்புல இருந்து மாற்றங்கள் வந்துட்டு வரப்போகுது. முதலான கட்டமைப்புல இருந்து மாற்றங்கள் வரப்போகுது. பாருங்க, பல்பெப்டைட் ஆனது மடிப்படைந்து சில சமயங்களில் மொழிபெயர்ப்புக்கு பின்னான மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு தமது தொழிற்பாட்டிற்குரிய வடிவத்தை பெற்றுக்கொள்ளும். அதாவது இந்த முதலான கட்டமைப்பு இருக்காங்கானே, இந்த முதலான கட்டமைப்பானது ஓகே மடிப்படைஞ்சி ஓகே சில சமயங்களில் வந்துட்டு மொழிபெயர்ப்புக்கு பின்னாக வந்துட்டு மாற்றங்களுக்கு வந்துட்டு உட்பட்டு ஓகே அதுக்குரிய தொழிற்பாட்டுக்குரிய வடிவத்துக்கு வரும். அதாவது தொழிற்பாட்டுக்குரிய வடிவம் என்ற வந்துட்டு கிட்டத்தட்ட புடையான கட்டமைப்பு கிட்டவாக வந்துட்டு கொண்டு வரப்படும். பாருங்க, குறித்த சில பெப்டைட்டுகள் அவற்றினுடைய தொழிற்பாட்டுக்கு தேவையானதை விட மேலதிகமான துண்டங்களை கொண்டிருக்கும். சிலாக்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சில பெப்டைட்டுகள் துண்டுகள் வந்துட்டு அவற்றினுடைய தொழிற்பாட்டுக்கு மேலதிகமாக ஓகே சில துண்டங்களை வந்து கொண்டிருக்கும். அதாவது தங்களுடைய இதில் வந்துட்டு ஓகே மேலதிகமாக சில துண்டங்களை வந்துட்டு கொண்டிருக்கலாம். பின்ன அவ்வாறான துண்டங்கள் வந்துட்டு அவற்றினுடைய செயற்பாடுகளுக்கு தடையாக இருக்கும். தெளிவாக அந்த துண்டங்கள் வந்துட்டு அகற்றப்பட வேண்டியது முக்கியமாக வந்து இருக்கும். பின்ன தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த புரதங்களினுடைய விதியை பொறுத்த வரைக்கும் இந்த புரதங்களினுடைய விதியில வந்துட்டு என்ன விஷயம் கதைக்கிறாங்கன்றது தெளிவாக வந்து இருக்க வேண்டும். அதாவது புரதங்களினுடைய விதியில சொல்லப்படுற விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, புதிதாக தொகுக்கப்பட்ட பல்பெப்டைட் ஆனது ஓகே முதலான கட்டமைப்பில் இருக்கும். அந்த முதலான கட்டமைப்பில் இருக்கிறால் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னா ஓகே மடிப்படைந்து ஓகே மாற்றங்களுக்கு உட்பட்டு தொழிற்பாட்டு நிலைக்கு வந்துட்டு போவார். இவ்வாறு தொழிற்பாட்டு நிலைக்கு போக்குள்ள வந்துட்டு அவரோட மேலதிகமாக சில துண்டங்களும் வந்துட்டு காணப்படலாம் என்ற கருத்துக்களை வந்து சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு கருத்துகளுமே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு முக்கியம். ஓகே, இதுகளை வந்துட்டு பல்தேர்வு வினாக்கள்ல வந்துட்டு கூற்றுகளாக வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. எனவே இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மாணவர்களே, பின்ன இந்த பகுதி தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? அடுத்த பகுதிக்கு போவோமா? சரி பாருங்க, நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சில புரதங்கள்ல வந்துட்டு அந்த தொழிற்பாட்டுக்கு மேலதிகமாக வந்துட்டு சில துண்டங்கள் வந்துட்டு காணப்படலாம்னு சொல்லி கதைச்சிருந்தோம். பின்ன அந்த துண்டங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக என்ன நடக்கும் என்ற விஷயத்தை வந்துட்டு அடுத்ததாக வந்து கதைக்கிறாங்க. கவனிங்க, உதாரணமாக அமினோ அமிலங்களினுடைய குறுகிய துண்டம் ஒன்று பல்பெப்டைட்டுகளில் காணப்பட்டு சைகை பெப்டைட்டாக தொழிற்படும். ஓகே, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த அமினோ அமிலங்களினுடைய குறுகிய துண்டம் வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா ஓகே பல்பெப்டைட்டுகளில் காணப்பட்டு சைகை பெப்டைட் சிக்னல் கொடுக்குற ஓகே பெப்டைட் சிக்னல் பெப்டைட்டாக வந்து செயற்படும். ஓகே பாருங்க, சமிஞ்சை பெப்டைட் ஆனது பல்பெப்டைட்டுகளை கலத்தின் குறிப்பிட்ட அமைவிடத்திற்கு அல்லது
சுரக்க செய்வதற்கு ஓகே குறிப்பிட்ட அமைவிடத்திற்கு அல்லது சுரக்க செய்வதற்கு வழிகாட்டும். இது புரதங்களினுடைய கடத்தல் எனப்படும். தெளிவாக வந்துட்டு இந்த சமிஞ்சை பாருங்க, இந்த சமிஞ்சை பெப்டைடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த சமிஞ்சை பெப்டைடுகள் ஆனது எவ்வாறு தொழிற்படும் என்ற விஷயத்தை வந்து சொல்றாங்க. ஓகே, இப்ப நான் தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து வச்சு கொடுங்க. இந்த சமிஞ்சை பெப்டைடுகள் ஆனது கலத்தினுடைய குறிப்பிட்ட அமைவிடத்துக்கு ஓகே அல்லது ஓகே சுரக்க செய்யறதுக்கு வந்துட்டு வழிகாட்டும். ஓகே, இதுக்கு சொல்கிற பேர் தான் புரதங்களினுடைய கடத்தல்னு சொல்லி சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்துட்டு இந்த கேள்வி வந்துட்டு கேட்கலாம், ஓகே புரதங்களினுடைய கடத்தல்னு சொல்லி சொன்னால் என்ன? பாருங்க, இந்த புரதங்களினுடைய கடத்தலை வந்துட்டு மேற்கொள்கிறார்கள். இந்த புரதங்களோட மேலதிகமாக இணைந்திருக்கிற துண்டங்களாகத்தான் வந்துட்டு இருக்கு. பாருங்க, பல்பெப்டைட் ஆனது அதன் இடத்துக்கு வந்த பின்னர் பெப்டைட் சங்கிலியினுடைய மேலதிக துண்டு தேவைப்படுவதில்லை. பாருங்க, இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த புரதங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஓகே இந்த சமிஞ்சை பெப்டைட்டாக செயற்படுறாங்கிற தேவை முடிஞ்சிடும். இந்த தேவை முடிஞ்சால் வந்துட்டு என்னது, அக்காவியில் வந்து கலட்டி விட வேணும், அப்படித்தானே? ஸோ அந்த வேலையை வந்து யார் பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், இவியலோட இணைஞ்சிருக்கிற நொதியங்கள் வந்துட்டு பார்க்கும். இவியலோட இணைஞ்சிருக்கிற நொதியங்கள் வந்துட்டு பார்க்கும். பாருங்க, ஆகவே நொதியங்களின் மூலம் அது அகற்றப்பட்டு விடலாம். அதாவது அதனுடைய தேவை வந்துட்டு முடிஞ்சு புரதங்கள் எந்த இடத்துக்கு போக வேணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு ஓகே பின் அவரோட தேவை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் வந்துட்டு என்ன செய்யுமான்னு சொல்லி சொன்னால், ஓகே இந்த சமிஞ்சை பெப்டைட்டுகள் ஆனது வந்துட்டு வெட்டப்பட்டு அகற்றப்படும். இந்த தெளிவாக இந்த புரதங்களினுடைய கடத்தலண்டா என்ன, அதுக்கு யார் உதவுவாங்க, புரதங்களினுடைய கடத்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சமிஞ்சை பெப்டைட்டுகளுக்கு வந்துட்டு என்ன நடக்கும் ஓகே என்ற விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே. பின் இந்த புரதங்களினுடைய கடத்தல் தொடர்பான பகுதி தெளிவு தானே, இந்த விஷயம் தெளிவு தானே? ஓகே சரி, இதுக்குரிய எக்ஸாம் நோட்டுக்கு போவோம். பின் இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே புரதங்களினுடைய கடத்தல் ஓகே அதோட டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்க வேணும். புரதங்களினுடைய கடத்தல்ன்னு சொல்லி சொன்னா என்னன்ற வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்க வேணும். புரதங்களினுடைய கடத்தல்ன்னு சொல்லி சொன்னால் என்னென்ற வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்க வேணும். இதுகளெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேள்விகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது ஓகே புரதங்கள கடத்தல்டா என்னன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த சமிக்ஞை பெப்டைட் துண்டங்கள் அவற்றினுடைய தொழில் வந்துட்டு என்ன, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த புரதங்களினுடைய கடத்தலுக்கு வந்துட்டு உதவி செய்வதாக வந்துட்டு அமையும். ஓகே புரதங்களினுடைய கடத்தலுக்கு வந்துட்டு உதவி செய்வதாக வந்துட்டு அமையும். கடைசியாக வந்துட்டு உதவிகள் எல்லாம் முடிஞ்சு அவர் போன இடத்துக்கு வந்துட்டு பாருங்க, அவர் சரியான இடத்துக்கு வந்து போனதுக்கு பிறகு வந்துட்டு அவரை வந்துட்டு என்ன செய்வாங்க, நொதியங்கள் மூலம் வந்து வெட்டி அகற்றுவாங்க. ஓகே பாருங்க, அதே மாதிரி இறுதியாக அகற்றப்படும் முறை இந்த மூன்று விஷயங்களும் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் மாணவர்களே. பின் இந்த விஷயம் தெளிவுதானே, ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? சரியா, பின் தெளிவாக வந்துட்டு இந்த புரதங்களினுடைய கடத்தல் அதே மாதிரி இந்த சமிஞ்சை பெப்டைட்டுகள் பின் அவ்வாறான விஷயங்கள் வந்துட்டு ஓகே தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே சைகை பெப்டைட்டுகள் என்றா என்ன, அல்லது சமிஞ்சை பெப்டைட்டுகள் என்றா என்ன, எவ்வாறு புரதங்களினுடைய கடத்தலில் பங்கெடுக்கும், புரதங்களினுடைய கடத்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சைகை பெப்டைட்டுகளுக்கு வந்து என்ன நடக்கும், எல்லா விஷயத்தையும் படிவாக பார்த்து வச்சு கொடுங்க. ஓகே அவைய வந்துட்டு ஸ்ட்ரக்சர்லையும் கேட்கலாம், சில நேரங்களில் வந்துட்டு கூற்றுகளாக வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்குது. எனவே இது தொடர்பாக வந்துட்டு ஒரு பூரணமான விளக்கம் வந்து இருக்க வேண்டும். மாணவர்களே, இந்த பகுதி தெளிவு தானே, ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம். அடுத்த பதவி போகுமா பாருங்க, இந்த புரதங்களினுடைய விதியில வந்துட்டு இன்னும் சில முக்கியமான கருத்துக்களை வந்து சொல்றாங்க. பின் அது தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது வந்து அவசியம். சரிதானே, பார்ப்போம். பாருங்க, மொழிபெயர்ப்புக்கு பின்னான திரிபுகளானவை ஓகே, அதாவது இந்த மொழிபெயர்ப்புக்கு பிறகு வந்துட்டு என்னென்ன திரிபுகள் ஏற்படலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது குறிப்பிட்ட அமினோ அமிலங்களை வெள்ளங்கள், அதாவது அமினோ அமிலங்கள் வெள்ளமாக வந்துட்டு மாற்றப்படுறதா கூட வந்துட்டு ஒரு திரிவு வந்து உருவாக்கப்படும். அது என்னது, கிளைக்கோ புரதம்னு சொல்லி சொல்லுவோம். தெளிவாக கிளைக்கோ புரதம்னா என்னது, வெள்ளங்களும்
புரதமும் இணைக்கப்பட்ட அமைப்புக்கு சொல்ல போறப்பே தான் வந்துட்டு கிளைக்கோ புரதங்கள். அதே மாதிரி லிப்பிட்டுகள் வந்துட்டு ஓகே லிப்போ புரதங்கள்னு சொல்லுவோம். அதாவது லிப்பிட்டானது புரதங்களோட இணைக்கப்பட்டு சரிதானே, லிப்பிட்டானது புரதங்களோட இணைக்கப்பட்டு வார அமைப்புக்கு சொல்றப்பே தான் வந்துட்டு லிப்போ புரதங்கள்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பொஸ்பேட்டு கூட்டங்கள் வந்துட்டு புரதத்தோட இணைக்கப்பட்டு ஓகே பொஸ்பரைலேற்ற புரதங்கள் ஓகே பொஸ்பரைலேற்ற புரதங்கள் இவ்வாறான திரிவுகள் வந்துட்டு தோற்றுவிக்கப்படும். ஓகே மற்றும் வேறு சேர்க்கைகள் என்பவற்றுடன் இணைப்பதால் ஏற்படுத்தப்படுகின்ற இரசாயன திரிவுகளை உள்ளடக்கியது. அதாவது இந்த திரிவுகளுக்குள்ள அதாவது புரதங்களில் இருந்து என்னென்ன திரிவுகள் வந்துட்டு உருவாக்கப்படலாம். தெளிவாக புரத தொகுப்பின் போது உருவாக்கப்படுகின்ற புரத மூலக்கூறுகள் வெள்ளங்களோடு இணைவதன் மூலம் கிளைக்கோ புரதத்தையும் லிப்பிட்டுகளோடு இணைவதால வந்து லிப்போ புரதத்தையும் பொஸ்பேட்டு கூட்டங்களோட இணைவதால பொஸ்பரைலேற்ற புரதங்களையும் வந்துட்டு திரிவடையக்கூடியவையாக வந்து இருக்கும். பின்ன இந்த திரிவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த திரிவுகள் வந்துட்டு எவ்வாறு புறப்படுதுன்ற விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த திரிவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த திரிவுகள் வந்துட்டு எவ்வாறு புறப்பட்டதுன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் மாணவர்களே. பின்ன இந்த விஷயம் தெளிவுதானே, ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம். சரி பாருங்க, முதலாவது அமினோ அமிலமான மெத்தியோனைன் நொதிய தாக்கத்தினால் அகற்றப்படலாம். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இறுதியாக ஓகே புரதங்கள் என்னதான் புரதங்களினுடைய உற்பத்திக்கு வந்துட்டு முதலாவது ஆளாக வந்துட்டு பங்கெடுக்கிறாள் வந்துட்டு மெத்தியோனைனாக இருந்தாலும் கூட இறுதியாக வந்துட்டு நொதியங்களால வந்துட்டு அவை வந்துட்டு அகற்றப்படும். நொதியங்களால வந்துட்டு அவை வந்துட்டு அகற்றப்படும், அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பின்ன இந்த இடத்துல வந்துட்டு தெளிவாக ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுகுது. ஓகே முதலாவது விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மொழிபெயர்ப்புக்கு பின்னான திரிவுகள் வந்துட்டு யார் யார், அதே நேரம் இந்த மெத்தியோனைனுக்கு வந்துட்டு என்ன நடக்கும் என்ற ரெண்டு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாணவர்களே இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்துட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க சரிதானே. பின்ன இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ண வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் முதலாவது விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மொழிபெயர்ப்புக்கு பின்னரான ஓகே இந்த மொழிபெயர்ப்புக்கு பின்னரான திரிவுகள் என்னென்ன திரிவுகள் வந்துட்டு உருவாகலாம். ஓகே அதாவது வெள்ளத்தோட சேரக்கூட என்ன திரிவு, லிப்பிட்டோட சேரக்கூட என்ன திரிவு, பொஸ்பேட்டு கூட்டங்களோட சேரக்கூட என்ன திரிவுன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா ஓகே ரெண்டாவது விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா ஓகே இந்த மொழிபெயர்ப்புக்கு பின்னரான திரிவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த திரிவுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு புரத உருவாக்கத்தில் மெத்தியோனைன் வந்துட்டு எவ்வாறு அகற்றப்படுது. ஓகே ஆரம்பிச்சு வைக்கிறாள் தான் வந்துட்டு இந்த மெத்தியோனைன் இது வந்துட்டு எவ்வாறு வந்துட்டு அகற்றப்படுது. மெத்தியோனைனை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு அகற்றப்படுது, மெத்தியோனைனை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தியோனைனானது வந்துட்டு எவ்வாறு அகற்றப்படுதுன்ற தெளிவான விளக்கம் வந்துட்டு இருக்க வேண்டும் மாணவர்களே. பின்ன இந்த விஷயம் தெளிவுதானே, ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? அடுத்த விஷயத்துக்குள்ள போவோமா? பின்ன இது தொடர்பான விஷயத்தையும் பார்த்துட்டோம், தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு போவோம். பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த புரதங்களினுடைய விதியில வந்துட்டு இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பத்தி கதைக்கிறாங்க. தெளிவாக அது தொடர்பாகவும் வந்துட்டு எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் மாதிரி இருக்க வேணும். கவனிங்க, நொதியங்கள் ஆரம்ப பல்பெப்டைட்டுகளையும் கூட இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளாக வெட்டி வேறுபட்ட சேர்மானங்களை இணைப்பதன் மூலம் தொழிற்பாட்டு புரதத்தை தோற்றுவிக்கலாம். அதாவது இந்த நொதியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நொதியங்கள் வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா பல்பெப்டைட்டுகளை வந்துட்டு ரெண்டு துண்டா வெட்டும் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளாக வெட்டி ஓகே ரெண்டுக்கும் அதாவது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளாக வந்துட்டு இவை வந்து கட் பண்ணி வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா அதை வந்துட்டு இணைப்பு செய்யும். ஓகே அவற்றை வந்துட்டு இணைப்பு செய்வதன் மூலம் ஓகே அதை வந்துட்டு தொழிற்பாட்டுக்குரிய புரதமாக வந்துட்டு மாற்றும். ஓகே தெளிவாக வந்து ஞாபகம் வச்சு கொடுங்க, நொதியங்கள் ஆரம்ப பல்பெப்டைட்டுகளை வந்துட்டு ஓகே ஆரம்ப பல்பெப்டைட்டுகளை கூட ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட துண்டங்களாக வெட்டி இணைப்பதன் மூலம் தொழிற்பாட்டு புரதங்களை வந்துட்டு உருவாக்கும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. பின்ன மாணவர்களே இந்த ஆரம்ப பல்பெப்டைட்டுகளில் இருந்து
ஓகே எவ்வாறு தொழிற்பாட்டு புரத மந்திரி உருவாக்கப்படுகிறது. ஓகே இந்த ஆரம்ப பல்பெப்டைடுகளில் இருந்து எவ்வாறு தொழிற்பாட்டு புரதங்கள் மந்திரி உருவாக்கப்படுதுன்ற தெளிவான விடயங்கள் மந்திரி தெரிஞ்சிருக்க வேண்டும். மாணவர்களே இப்ப இந்த விஷயம் தெளிவுதானே, ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? சரி பாருங்க தொடர்ச்சியா என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம். உதாரணமாக ஓகே உதாரணமாக இன்சுலின் புரதம் ஒரு தனித்த பல்பெப்டைடாக தோற்றுவிக்கப்பட்டு மைய துண்டு ஒன்று அகற்றப்படுவதற்காக இரண்டு இடங்களில் வெட்டப்படும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இன்சுலின் புரதத்தை பொறுத்த வரைக்கும் இன்சுலின் புரதம் தொகுக்கப்படக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஒரு தனித்த பல்பெப்டைடாக தான் தொகுக்கப்படும். ஓகே ஆனால் தொகுக்கப்பட்டு அதில் இருக்க ஒரு மைய துண்டை வந்துட்டு அகற்றுறதுக்காக வந்துட்டு ரெண்டு துண்டங்களாக வெட்டப்படும். ஓகே வெட்டிட்டு இந்த தொழிற்பாட்டுக்குரிய இன்சுலினை தொற்றுவிப்பதற்கு ஏனைய இரண்டு பல்பெப்டைட் சங்கிலிகளும் ஒன்றாக இணைக்கப்படும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதை வந்துட்டு ஒரு பல்பெப்டைட் சங்கிலி வைப்பேன். ஓகே இவ்வாறு பல்பெப்டைட் சங்கிலி வந்துட்டு இருக்கக்குள்ள வந்துட்டு இப்ப இந்த நடுவுல இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே நடுவுல இருக்கிற இது வந்துட்டு தேவையில்லைன்னு சொல்லி சொன்னா இந்த பகுதியை வந்துட்டு வெட்டி அகற்றி போட்டும். ஓகே இந்த இடத்த வந்து வெட்டி அகற்றி போட்டு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா வெட்டி அகற்றி போட்டு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு தொழிற்பாட்டுக்குரிய ஆளை வந்துட்டு உருவாக்குறாங்க. அதாவது நடுத்துண்டு வந்துட்டு வெட்டப்படுகுது. அதுக்குரிய காரணம் வந்துட்டு அவ்வாறு வெட்டப்படும் போதுதான் அது வந்துட்டு தொழிற்பாட்டு புரதமாக வந்துட்டு மாற்றம் அடைகிறது. பின்ன மாணவர்களே இந்த தொழிற்பாட்டு புரதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிற்பாட்டு புரதமானது எவ்வாறு தோற்றுவிக்கப்படும், தொழிற்பாட்டு புரதமானது எவ்வாறு தோற்றுவிக்கப்படும் என்ற விஷயத்தை வந்துட்டு வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது என்ன சொல்லப்புறம், நொதியங்கள் வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு பல்பெப்டைட் துண்டங்களை வந்துட்டு ஓகே ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட துண்டங்களாக வெட்டி அதை இணைப்பதன் மூலம்தான் வந்துட்டு தொழிற்பாட்டு புரதம் வந்து உருவாக்கப்படுது. அதுக்குரிய உதாரணமாக இன்சுலினை பொறுத்த வரைக்கும் இன்சுலின் வந்து தொகுக்கப்படக்கூட ஒரு பல்பெப்டைட் சங்கிலியாக தொகுக்கப்படும். ஆனால் அது வந்து தொழிற்பாட்டு நிலைக்குரியதாக இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதில் நடுப்பகுதியை வந்துட்டு வெட்டி அகற்றிட்டு ஓகே மற்ற ரெண்டையும் ஜாயின் பண்ணால் தான் தொழிற்பாடு நிலைமைக்கு வந்து மாறும். பின்ன இதற்காக குறிப்பிட்ட நொதியங்கள் பங்கெடுத்து அந்த நடுப்பகுதியை வெட்டி மற்ற ரெண்டு துண்டங்களையும் வந்துட்டு இணைக்கும். சரிதானே, மற்ற ரெண்டு துண்டங்களையும் இணைக்கும். இவ்வாறு அந்த மற்ற ரெண்டு துண்டங்களையும் வந்துட்டு இணைக்கிறதால ஓகே அந்த மற்ற ரெண்டு துண்டங்களையும் வந்துட்டு இணைப்பதன் மூலம் வந்துட்டு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஓகே இந்த இவர் வந்துட்டு உருவாக்கப்படுவாங்க. அதாவது தொழிற்பாட்டுக்குரிய இன்சுலினானது உருவாக்கப்படும். ஓகே தொழிற்பாட்டுக்குரிய இன்சுலினானது உருவாக்கப்படும். பின்ன இந்த தொழிற்பாட்டுக்குரிய புரதம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அதே நேரம் இந்த தொழிற்பாட்டுக்குரிய புரதம் உருவாக்கப்படுவதற்கான உதாரணங்கள் என்ன, இந்த தொழிற்பாட்டுக்குரிய புரதங்கள் வந்து உருவாக்கப்படுவதற்கான உதாரணங்கள் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும். மாணவர்களே பின் இந்த விஷயம் தெளிவுதானே, எவ்வாறு தொழிற்பாட்டு புரதம் உருவாகுதுண்டு. பின் இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, முதலாவது வந்துட்டு என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லி சொன்னா தொழிற்பாட்டு புரதம் எவ்வாறு உருவாகிறது, தொழிற்பாட்டு புரதமானது எவ்வாறு உருவாகிறது. ஓகே தொழிற்பாட்டு புரதமானது எவ்வாறு உருவாகின்றது. அதே மாதிரி ரெண்டாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா இதுக்குரிய உதாரணம் வந்துட்டு என்ன. ஓகே இதுக்குரிய உதாரணம் வந்துட்டு என்ன, இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே தொழிற்பாட்டு புரதம் வந்து எவ்வாறு உருவாகுது, அதே மாதிரி இதுக்குரிய உதாரணம் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே, இப்போ இது தொடர்பான பகுதிகளை வந்துட்டு ஓகே அவியை வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்களில் அமைப்பு கற்று வினாக்களில் வந்துட்டு இதை வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. எனவே இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்க வேண்டும். தொழிற்பாட்டு புரதம் வந்து எவ்வாறு உருவாகுது, அதே மாதிரி இன்சுலினை வந்துட்டு இதுக்குரிய உதாரணமாக சொல்கிறாங்க. ஓகே இப்போ அந்த உதாரணமும் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். மாணவர்களே இந்த விஷயம் தெளிவுதானே, ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? சரி பின்ன இந்த தொழிற்பாட்டு புரதம் உருவாகின்ற விதத்தை பற்றியும் படிச்சிட்டோம். தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த பகுதிக்குள்ளே போவோம். பாருங்க தொடர்ச்சியாக வந்து நாங்கள் போக போகிற பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த புரதங்களின் தேர்வுக்குரிய படியிறக்கம் சம்பந்தமான பகுதிக்குள்ளே வந்துட்டு போகிறோம். ஓகே அதாவது புரதங்களின் தேர்வுக்குரிய படியிறக்கம்னு சொல்லி சொன்னால் என்ன, அதோட சம்பந்தப்பட்ட பகுதிக்குள்ளே வந்துட்டு போகிறோம். கவனிங்க, புரதங்களின் தேர்வுக்குரிய படியிறக்கத்தை பொறுத்த வரைக்கும்
ஓகே பாருங்க, புரதங்களினுடைய தேர்வுக்குரிய படிகிறக்கம் என்றா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக வந்து கதைக்கிறாங்க. பின்ன இது சம்பந்தமாக தெளிவான ஒரு விளக்கம் வந்துட்டு இருக்க வேண்டியது அவசியம். சரிதானே, பல்தேர்வு வினாக்களில் வந்துட்டு இதுலேருந்து நிறைய கூற்றுகளை வந்துட்டு போட்டுக்கொள்கிறாங்க. தெளிவாக வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னென்ன விடயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குன்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டும். பாருங்க, ஒரு களத்தில் உள்ள புரதம் ஒன்றினுடைய அளவானது, ஒரு களத்தில் இருக்கிற புரதம் ஒன்றினுடைய அளவானது ஓகே தொகுப்பு வீதத்தினாலும் படியிறக்க வீதத்தினாலும் தீர்மானிக்கப்படும். ஓகே, அதாவது ஒரு களத்துக்குள்ளே வந்துட்டு ஓகே எவ்வளவு புரதம் வந்துட்டு இருக்குன்ற விஷயம் வந்துட்டு எதால் தீர்மானிக்கப்படும்னா ரெண்டு விஷயத்தால் வந்து தீர்மானிக்கப்படும். ஒன்று வந்துட்டு தொகுப்பு வீதத்தால் தீர்மானிக்கப்படும், அதே நேரம் படியிறக்க வீதத்தால் வந்து தீர்மானிக்கப்படும். தொகுப்பு வீதம்னு சொன்னால் எவ்வளவு வந்து உருவாக்கப்படுதுன்றதால் தீர்மானிக்கப்படும், அதே நேரம் படியிறக்க வீதம்னா அழிவடைகிற வீதத்தாலையும் தீர்மானிக்கப்படும். ஸோ இப்போ நாங்கள் சொல்லுவோம் தானே இன்கமிங் அவுட் கோயிங் மாதிரி அப்படி. ஓகே, தெளிவாக வந்துட்டு இந்த தொகுப்பு வீதத்தாலும் படியிறக்க வீதத்தாலையும் தான் ஒரு களத்தில் இருக்கிற புரதத்தினுடைய அளவானது தீர்மானிக்கப்படும். பாருங்க, புரதங்களினுடைய தேர்வுக்குரிய படியிறக்கமானது களத்தொழிற்பாடுகள் ஒழுங்காக்கப்படலில் முக்கியமான ஒரு பொறிமுறையாகும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே புரதங்கள் உருவாக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமோ, புரதங்கள் உருவாக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி அவை படியிறக்கத்திற்கு உட்பட வேண்டியதும் அவசியம். அவை படியிறக்கத்திற்கு உட்பட வேண்டியதும் அவசியம். ஏன் அவசியம் என்று சொல்லி சொன்னால், இந்த புரதங்களினுடைய தேர்வுக்குரிய படியிறக்கமானது களத்தொழிற்பாடுகளை ஒழுங்காக்கப்படல, ஓகே களத்தொழிற்பாடுகள் ஒழுங்காக்கப்படல வந்துட்டு மிக மிக முக்கியமான பங்களிப்பை வந்துட்டு கொடுக்குது. ஓகே, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் களத்தொழிற்பாடுகள் ஒழுங்காக்கப்படல வந்துட்டு முக்கியமான ஒரு இடத்தை வந்துட்டு கொடுக்குது. பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, குறிப்பிட்ட புரதங்கள் தனித்துவமான சைகைகளுக்கு துலங்கலாக படியிறக்கப்படுகின்றன. அதாவது குறிப்பிட்ட ஒவ்வொரு புரதங்களையும் பார்த்தோம்னா அது வந்துட்டு படியிறக்கப்பட வேண்டும்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட சைகைகளை வந்துட்டு வேண்டி நிற்கும். ஓகே, குறிப்பிட்ட சைகைகளை வந்துட்டு வேண்டி நிற்கும். அந்த குறிப்பிட்ட சைகைகளுக்கு ஓகே துலங்கலாக வந்துட்டு ஓகே இந்த குறிப்பிட்ட புரதங்களானது தனித்துவமான சைகைகளின் மூலம் அதுக்குரிய துலங்கலாக படியிறக்கப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. தெளிவாக இந்த களமொன்றில் இருக்கின்ற ஓகே களமொன்றில் இருக்கிற புரதத்தினுடைய அளவை தீர்மானிக்கிற காரணிகள் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும். களமொன்றில் இருக்கிற புரதத்தினுடைய அளவை வந்துட்டு தீர்மானிக்கின்ற காரணிகள் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே மாதிரி ரெண்டாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் ஓகே இந்த புரதங்களினுடைய தேர்வுக்குரிய படியிறக்கத்தினுடைய முக்கியம் ஓகே புரதங்களினுடைய தேர்வுக்குரிய படியிறக்கத்தினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு புரதம் வந்துட்டு எப்போது தேர்வுக்குரிய படியிறக்கத்துக்கு வந்து உட்படும், அதுக்காக என்னத்தை வேண்டி நிற்கும் என்ற விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். மாணவர்களே, பின் இந்த மூன்று விஷயத்தையும் வடிவாக பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் பல்தேர்வு வினாக்களில் ஓகே பல்தேர்வு வினாக்களில் ஏதாவது கூற்றுகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த பகுதிகளில் இருந்து ஏதாவது கூற்றுகளை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மாணவர்களை, இந்த விஷயம் தெளிவு தானே? சே, பின்ன இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே எக்ஸாம்னோட கவனிங்க. முதலாவது விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, முதலாவது விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா களத்தில் வந்துட்டு காணப்படுகின்ற ஓகே களத்தில் வந்துட்டு காணப்படும் ஓகே களத்தில் வந்துட்டு காணப்படுகின்ற புரதங்களினுடைய அளவை, களத்தில் வந்துட்டு காணப்படுகின்ற புரதங்களினுடைய அளவை தீர்மானிக்கிற காரணி, தீர்மானிக்கும் காரணிகள். அதாவது ஒன்று புரத தொகுப்பு வீதத்தில் தங்கியிருக்கும், அதே மாதிரி இந்த புரத படியிறக்க வீதத்திலையும் தங்கியிருக்கும். இந்த ரெண்டு தான் தீர்மானிக்கிற காரணிகள். அதே மாதிரி இந்த தேர்வுக்குரிய படியிறக்கத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்வுக்குரிய படியிறக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியத்துவம், தேர்வுக்குரிய படியிறக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுக்குரிய படியிறக்கத்தினுடைய முக்கியத்துவம் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேண்டும்.
மூன்றாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த தேர்வுக்குரிய படியிறக்கமானது, ஓகே, இந்த தேர்வுக்குரிய படியிறக்கமானது எவ்வாறு நடைபெறும், ஓகே, தேர்வுக்குரிய படியிறக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுக்குரிய பாருங்க, இந்த தேர்வுக்குரிய படியிறக்கமானது எவ்வாறு நடைபெறும் அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். மாணவர்களே, இந்த மூன்று விஷயத்தையும் இந்த இடத்துல எக்ஸாமினோட குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இது வந்துட்டு மூன்றுமே தேவைப்படுறதா இருக்கும். சில நேரங்களில் வந்துட்டு அவைய வந்துட்டு பல்தேர்வு வினாக்களில் கூற்றுகளாக வந்து இதுகளை வந்து பாவிப்பாங்க. எனவே இந்த மூன்று விஷயத்தையும் இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸாமினோட குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, தொடர்ச்சியாக இந்த தேர்வு பாருங்க, இந்த தேர்வுக்குரிய புரதங்களினுடைய படியிறக்கம் சம்பந்தமாக வந்துட்டு இன்னும் சில முக்கியமான விடயங்களை வந்து சொல்றாங்க. பின் அது தொடர்பாக வந்துட்டு தெரிஞ்சு கொள்வோம். கவனிங்க, அதாவது பல்பெப்டைடு தொகுப்பில் ஏற்பட்ட தவறுகள், ஓகே, பல்பெப்டைடு தொகுப்பில் வந்துட்டு சில நேரம் தவறுகள் ஏற்படலாம், ஓகே, அல்லது மடிப்படைவதில் ஏற்பட்ட தவறுகள் காரணமாக, ஓகே, சில நேரங்களில் வந்துட்டு அவை மடிப்படைதல்ல வந்து தவறுகள் ஏற்படலாம், ஓகே, அந்த தவறுகள் காரணமாக ஏற்படும் கெடுதியான விளைவுகளை தவிர்ப்பதற்காக தவறான அல்லது சேதமுற்ற புரதங்கள் இனங்காணப்பட்டு விரைவாக படியிறக்கப்படுகின்றன. அதாவது இந்த புரதங்களினுடைய தேர்வுக்குரிய படியிறக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன நோக்கத்துக்காக வந்துட்டு நடைபெற வேண்டும், அது வந்துட்டு என்ன நோக்கத்துக்காக நடைபெற வேண்டும் என்ற விஷயத்தை வந்து சொல்றாங்க. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, சில நேரங்களில் வந்துட்டு பல்பெப்டைடு தொகுப்புல வந்துட்டு தவறுகள் ஏற்பட்டிருக்கும், மடிப்படைகிற நேரம் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கும், இவ்வாறான தவறுகளால் வந்துட்டு ஒரு பிழையான புரதம் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கும். பின்ன அந்த பிழையான புரதங்கத்தால் வந்துட்டு கெடுதியான விளைவுகள் வந்துட்டு வரலாம். பின்ன அந்த கெடுதியான விளைவுகளை தவிர்ப்பதற்காக அந்த தவறான அல்லது சேதமுற்ற புரதத்தை தேடி இனம் கண்டு அது வந்துட்டு விரைவாக படியிறக்கப்பட வேண்டும். அப்படி அது விரைவாக படியிறக்கப்படலைன்னு சொல்லி சொன்னால் அதால் வந்துட்டு நிறைய சேதங்கள் வந்துட்டு ஏற்படுத்தப்படலாம். அதால் வந்துட்டு நிறைய சேதங்கள் வந்துட்டு ஏற்படுத்தப்படலாம். இன்னும் தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயம் தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, சில புரதங்கள், உதாரணமாக ஒழுங்காக்கும் புரதங்கள், அவற்றின் தொழில் முடிவடைந்தவுடன் விரைவாக படியிறக்கப்படல் வேண்டும். அதாவது சில புரதங்கள், சில ஒழுங்காக்கும் புரதங்கள் வந்துட்டு இருக்கும். பின்ன அந்த ஒழுங்காக்கும் புரதங்களினுடைய ஒழுங்காக்கல் செயற்பாடு முடிஞ்சதுக்கு பிறகு, ஓகே, அவை வந்துட்டு, ஓகே, தெளிவாக வந்துட்டு அவற்றினுடைய தொழிற்பாடு வந்து முடிவடைஞ்சதுக்கு பிறகு அவை விரைவாக படியிறக்கப்படல் வேண்டும். அவையோட தொழிற்பாடு முடிஞ்சது பிறகு காணப்பட ஒரு பிரயோசனம் இல்லைதானே. பின்ன கட்டாயமாக வந்துட்டு அவை வந்துட்டு படியிறக்கப்பட வேண்டும். பாருங்க, கட்டமைப்பு புரதங்கள் நெடுங்காலம் நிலைத்திருக்கலாம். சில கட்டமைப்பு புரதங்கள் வந்துட்டு இருக்கும், ஓகே, கெரட்டின் மாதிரியான சில புரதங்கள், அந்த கட்டமைப்பு புரதங்கள் வந்து நெடுங்காலம் நிலைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஒழுங்காக்கும் புரதங்கள் வந்துட்டு வேலை முடிஞ்ச உடனே அளிக்கப்பட வேண்டியது வந்து அவசியம். பின்ன தெளிவாக இந்த தேர்வுக்குரிய படியிறக்கம் வந்துட்டு எவ்வாறு நடைபெறும், எந்த வகையான புரதங்களில் வந்துட்டு இந்த தேர்வுக்குரிய படியிறக்கம் நடைபெற வேண்டிய அவசியம் இல்லை, எந்த வகையான புரதங்களில் வந்துட்டு இந்த தேர்வுக்குரிய புரதம் வந்துட்டு நடைபெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற விஷயம் வந்துட்டு தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். தெளிவாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, யார் யாரில் வந்துட்டு இந்த தேர்வுக்குரிய படியிறக்கம் வந்து நடைபெறும் என்ற விஷயத்தை. மாணவர்களே, பின் இந்த விஷயம் தெளிவுதானே? பின் இதில் இதோட வந்துட்டு இந்த புரத தொகுப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து நிறைவு செய்துட்டேன். சரிதானே, இந்த புரத தொகுப்பில் வந்துட்டு முதலாவது வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமாக கதைச்சிருந்தேன், ஓகே. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்துட்டு செயற்பாடு நடக்குது, அதே மாதிரி தொடக்கம் நீளல் முடிவு பெறலில் வந்துட்டு என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லியும் பார்த்துருந்தோம். அது தொடர்பான பேசிக் கன்செப்டையும் வந்துட்டு பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக வந்துட்டு மொழிபெயர்த்தல் சம்பந்தமான பகுதியையும் வந்து கதைச்சிருந்தோம். மொழிபெயர்த்தலை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்த்தலில் வந்துட்டு அதே மாதிரி பேசிக் கன்செப்டை கதைச்சதுக்கு பிறகு இந்த தொடக்கம் நீளல் முடிவு பெறல் ஒவ்வொரு படிநிலையிலையும் வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்று அது தொடர்பான பகுதியையும் வந்துட்டு கதைச்சிருந்தேன். தொடர்ச்சியாக இந்த பொலிசோம்கள், அதே மாதிரி இந்த பல்ரைபோசோம்களினுடைய உருவாக்கம் சம்பந்தமாக கதைச்சிருந்தேன். அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருந்தேன். தொடர்ச்சியாக
இந்த புரதங்களினுடைய விதி சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். இந்த புரதங்களினுடைய விதிகள் கூடாக எவ்வாறு புரதங்களில் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி கதைச்சிருந்தோம். இறுதியாக புரதங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுவது முக்கியமோ அதே மாதிரி அவை தேர்வுக்குரிய படியிறக்கம் அடைய வேண்டியது முக்கியம். பின்ன அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் வந்துட்டு நாங்கள் வந்து கதைச்சிருந்தோம். ஓகே, இந்த தேர்வுக்குரிய படியிறக்கத்தினுடைய முக்கியத்துவம், அதே மாதிரி இதுக்குரிய உதாரணம் வந்துட்டு என்ன, எந்த புரதங்கள் வந்து நிலைச்சிருக்கலாம், எந்த புரதங்கள் தேர்வுக்குரிய படியிறக்கம் அடைய வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கதைச்சிருந்தோம். இதோட இந்த புரத தொகுப்பு புரதங்கள் சம்பந்தமான பகுதி வந்துட்டு நிறைவடைஞ்சிட்டு. ஓகே, பிற மாணவர்களே, இந்த புரத தொகுப்பு சம்பந்தமான விஷயம் தெளிவுதானே? தெளிவாக ஒரு கட்டுரை வினாவுக்கு வரக்கூடிய கேள்வி பாருங்க மாணவர்களே, இந்த பொலி பல்பெப்டைடு செயல்முறையை வந்துட்டு விவரிக்க சொல்லி வந்து கேட்கலாம், அல்லது புரத தொகுப்பை வந்து விவரிக்க சொல்லி கேட்கலாம். பின்ன தெளிவாக புரத தொகுப்பை விவரிக்க சொல்லி கேட்டா தெளிவான விளக்கத்தோட இதை அவ்வளோத்தையும் கொடுத்தீங்கன்னா சரி. அதாவது இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனையும் மொழிபெயர்த்தலையும் அதில் படிநிலைகளில் என்னென்ன நடக்குது உரிய டயக்ராமோட வந்து கொடுத்து கொடுங்க. சில நேரம் டயக்ராமுக்கு மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் எதுக்கும் வந்துட்டு கறிவிடுங்க. சரிதானே, இந்த புரதங்களினுடைய விதி தொடர்பாக அதையும் பார்த்து வச்சு கொடுங்க. சில நேரங்களில் வந்துட்டு அது அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா பிறப்புரிமை பரிபாடு அது வந்துட்டு ஷோர்ட் நோட்டுக்கு தூக்கி போடலாம். பின் அதையும் வந்துட்டு ஒரு கபடியை வந்து பார்த்து வச்சு கொடுங்க. மாணவர்களே, இந்த பகுதி தெளிவு தானே? அடுத்த பகுதிக்குள்ள போவோமா? அடுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்த பகுதியாக வந்துட்டு நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் விகாரங்கள் தொடர்பான பகுதிகளுக்குள்ள வந்துட்டு போகிறோம். அதாவது விகாரங்கள் என்று சொல்லி சொன்னால் என்ன, என்ன விகாரத்தினுடைய வகைகள் வந்துட்டு என்னென்ன, இந்த விகாரத்தால் வந்துட்டு என்னென்ன பரம்பரை ரீதியான ஒழுங்கினங்கள் வந்துட்டு ஏற்படுத்த போது, ஓகே இதால் வந்துட்டு என்னென்னமான பாதிப்புகள் வரும், ஓகே இதால் வந்துட்டு ஏதும் நன்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி விகாரம் தொடர்பான பகுதியை வந்துட்டு பார்க்க போகிறோம். தெளிவாக ஒரு டிஎன்ஏயில் வந்துட்டு நடைபெறுகின்ற மாற்றம் காரணமாக அல்லது ஒரு நிறமூர்த்தத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம் காரணமாகத்தான் இந்த விகாரம் வந்துட்டு தோற்றுவிக்கப்படுது. ஓகே, சில இயற்கை முகவர்களால் அல்லது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சில செயற்கை காரணிகளால் வந்துட்டு இது வந்துட்டு ஏற்படுத்தப்படலாம். அதே நேரத்தில் வந்துட்டு சில தவறுகளாலையும் வந்துட்டு ஏற்படுத்தப்படலாம். பின்ன இந்த விகாரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி வந்துட்டு ஏற்படுத்தப்படுது எது பாருங்க, அதே மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு ஏற்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் வந்துட்டு என்னென்ன, இதால் வந்துட்டு என்னென்ன வகையான பாதிப்புகள் வந்துட்டு வருமென்று சொல்லி தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் வந்துட்டு பார்க்க இருக்கிறோம். மாணவர்களே, இந்த விகாரங்கள் என்ற புதிய பகுதியோட தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்க. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.